தினமணி.காமின் செய்திகள் சிலவரிகளில். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைத்தார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சரக்கு பெட்டக முனையத்துக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் ரூபாய் 17,300 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சி நலத்திட்டங்களை துவங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் இன்று உயிரிழந்த நிலையில் அவரின் உடல் இலங்கை கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று கடந்த 2022 உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். சென்னை மாநகர பேருந்துகளில் யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. யுபிஐ முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் புதிய கையடக்க கருவி மூலம் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் முறையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நியூசிலாந்து அணியின் கேப்டன் பிரபல கிரிக்கெட்டர் கேன் வில்லியம்சன் சாரா ரஹீம் தம்பதிக்கு 3வது குழந்தை பிறந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வில்லியம்சன் பங்கேற்காத நிலையில் தனக்கு 3வது குழந்தை பிறந்திருப்பதாக இன்ஸ்டாகிராமில் புகைப்படம் ஒன்றினை பகிர்ந்துள்ளார். நடிகர் சந்தானத்தின் புதிய படத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இங்கு நான் தான் கிங்கு என பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செலியன் தயாரிக்க இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்தின் இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்குகிறார். தினமணி.காமின் செய்திகள் சிலவரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.